2024ல தனித்தனியா நிப்போம், நாங்க உங்களை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆதரவு தரோம் அப்படின்ற சொல்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு? நீங்க வேற நிறைய ஓபிஎஸ்க்கு ஆதரவா நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டதெல்லாம் பாத்துட்டு இருந்தோம். இல்ல தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. சரி, நான் ரெண்டு பேர் இன்னைக்கு நேரத்துக்கு பைலா பைலா ஸ்டாண்டிங் வித் ஓபிஎஸ். சரி, என்ன பைலா சொல்றீங்க? ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர். சரி, இப்போ ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அந்த நீங்க டிராவிடர் அங்கர் மாதிரி மத்தவங்க பேச கூடாத மாதிரி பண்ணாதீங்க. சொல்லி முடிக்கிறேன். ஏடிஎம்கே வந்து யார் வந்து விரும்புறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே விரும்புறவங்க கிடையாது, திமுக எதிர்க்கிறவங்க தான். திமுக எதிர்க்கிறவங்க தான் வேற வழி இல்லாம அந்த விஷயத்துல எடப்பாடி அவர்கள் ரொம்ப துல்லியமா பார்த்தா ரொம்ப கிளியரா இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் 8 MP, 5 8 MP கொண்டு வந்தாலே அது அவருக்கு மிகப்பெரிய வெற்றி. ஓகே, தனியா நின்று 2 MP கொண்டு வந்தாலே அவருக்கு மிகப்பெரிய, 1 MP கொண்டு வந்தாலே மிகப்பெரிய வெற்றி. 25 1, 2, 8 போயிட்டு இல்ல அப்படி 2024 தேர்தலில் ரெண்டு திராவிட கட்சிகளும் என்ன என்ன எண்ணத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திமுக காங்கிரஸை கட்டி ஒன்றும் ஏடிஎம்கே பிஜேபி கட்டி ஒன்றுன்ற எண்ணத்தில் தான் இருக்குது. சரி, இன்றைக்கி ஏடிஎம்கே ஒரு ஸ்டெடி பொசிஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி அதிமுக கூட்டணியில் இருந்து ஆட்சி கூறுவாங்களா, இல்லை பாஜக தனியாக ஆட்சி கூறுமா, இல்லை அதிமுக திமுக ரெண்டுத்தையும் எதிர்த்து ஆட்சி கூறுமா, என்ன நிலையில் வந்துட்டு இன்னைக்கு பாஜக வந்துட்டு? சரி, அது திமுகவை பொறுத்தவரையும் கட்சி தலைவராக வந்து எந்த கட்சி தலைவராக இருந்தாலும், நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ராமதாஸ் அவர்கள் தான் எல்லா வருஷமும் காமெடி பண்ணிட்டு இருக்காரு, எங்கள் கட்சி ஆட்சி அமைச்சர், எங்கள் கட்சி ஆட்சி அமைச்சர்ன்ட்டு அந்த காமெடி நடந்துட்டா இருக்கு. 2024 மோடியை வந்து யார் எதிர்க்க போறா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து 2024 அவர் தான் பிரைம் மினிஸ்டர். பிஜேபி இல்லாமல் ஒரு எம்எல்ஏ கூட இனிமேல் அதிமுகவில் ஜெயிக்க முடியாது. வணக்கம் அன்பு நண்பர்களே, சாமானியர் தொலைக்காட்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் சாமானியரின் நிறுவனர் சாமானியர் நாகராஜ். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், என்னெல்லாம் வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண வச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி அதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ அரசியல் களம் அப்படின்றது எப்படி போயிட்டு இருக்கிறதா பார்த்துட்டு இருக்கீங்க? ரெண்டு வாரமாக அதிமுகவுடைய விஷயங்கள் தான் பரபரப்பாக வந்து பேசப்பட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, கொஞ்சம் அதை பற்றி நல்லா டீப்பாகவே வந்து பேசலாம். வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் ஏடிஎம்கே அப்படின்றது வந்துட்டு டீப்பாக வந்து பேசலாம். ரெண்டு வாரமாக பாஜக வந்து ஒரு மாவட்ட மாநிலம் முழுவதும் வந்து தழுவிய போராட்டங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, உண்ணாவிரதம் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணியிருந்தா அது ஒரு பெரிய இஷ்யூவாக பார்த்துருப்பாங்க மீடியாவில், அதுதான் வந்து டிபேட்டபிள் டாப்பிக்காகவே வச்சிருப்பாங்க அப்படின்றது. ஆனால் ரெண்டு வாரமாக பாஜக வந்து அந்த ஸ்பேஸ் அந்த லைம் லைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? சி, லைம் லைட் இருக்கோ இல்லையோன்றது சி மீடியா பொறுத்தவரையும் வந்து ஹாட் செல்லிங் நியூஸ் இருக்கணும். சரி, இப்போதைக்கு ஹாட் செல்லிங் நியூஸ் ஏடிஎம்கே தான், ஓகே, வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதனால வந்து லைம் லைட் இல்லை முதல்ல. ஆனால் அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோவிட் அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் இருக்கணும். நமக்கு அவர் அரசியலில் தான் எதிரி தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, அதில் தான் அதுதான் மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்ட் கம்மிங் டு திஸ் பாஜக அந்த மீடியா, மீடியாவை பொறுத்தவரைக்கும் எது லைம் லைட்டில் இருக்கோ அது போனோம். இப்போ இந்த 2 weeks ஏடிஎம்கே லைம் லைட்டில் இருக்கு, ஓகே, அதனால லைம் லைட்டில் போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஏடிஎம்கே பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? இதில் இபிஎஸ்சி சக்ஸஸ்ஃபுல்லாக எமர்ஜ் ஆகிட்டாருன்னு பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் வேற நிறைய ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நிறைய போஸ்ட்லாம் போட்டதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்? இல்லை இல்லை, தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. சரி, நான் ரெண்டு பேருக்கு ஆதரவாக நான் எதுவுமே பண்ணலாம், நான் ஃபேக்டை ஃபேக்டாக பேசினேன். ஓபிஎஸ் வந்து பிரில்லியண்டாக ரெண்டு மூவ் பண்ணார் நடுவில், அதாவது வந்து எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து வேட்பு மனு கொடுக்கணும் அப்படின்னும் போது பிரில்லியண்டா அழகா ஒரு லெட்டர் போட்டாரு எடப்பாடிக்கு. அந்த லெட்டர் போடுறதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு 4 நாள் ஆயிடுச்சு, இது எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது தெரியாம போயிடுச்சு. அந்த மாதிரி நான் சிம்பிள் கையெழுத்து போட ரெடியா இருக்கேன், நீங்க கையெழுத்து போட்டு அனுப்புங்க அப்படின்னு கழுத்து போடும் போது, இவர் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து பண்ணோம், அவர் துணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து பண்ணோம். சரி, இவங்க என்ன சொன்னாங்க, ஒருங்கிணைப்பாளர் போஸ்டிங்கே இல்லைன்ட்டாங்க. ஆமா, இவர் நான் நினைச்சேன், இது ஆக்சுவல் நான் இன்ஃபேக்ட் சிவி சண்முகம் சொன்னும் போது நான் நினைச்சேன் எலெக்ஷன் இருக்கே சும்மா இதை போட்டு விடலாம்னு கேட்டால் கரெக்டாக அடுத்த ஒரு மூணு, அதனால வந்து ஓபிஎஸ் அதை பண்ணாரு. அந்த மூவ் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னு தான் நான் சொன்னேன். கடந்த மாதம் 22-23 இந்த பொதுக்குழுவிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அன்னைக்கு வந்து சென்ற மாலை முரசு தொலைக்காட்சியிலே சொன்னேன், 11 எடப்பாடி அவர்கள் பொதுச்செயலாளர் ஆவார் அப்படின்னு சொன்னேன், அது நடந்துருச்சு. ஆனால் என்ன பொறுத்தவரையும் ஏடிஎம்கே தன் தலைவரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அப்படின்றது நல்லா தெரியுது. ஓகே, எடப்பாடியா இருக்கலாம், ஓபிஎஸ்ஸா இருக்கலாம். ஒரு எனக்கு ஓபிஎஸ் அப்படின்ற போது தான் வந்துட்டு ஒரு ஒரு கேள்விகள் சில இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. யாருமே அவர் பக்கம் இல்லை, இன்றைக்கி ஓப்பனாக பேசலாமே, இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், யாருமே அவர் பக்கம் இல்லாத மாதிரி வந்துட்டு இருக்குது. கூட 2 MLAக்கள் இருக்காங்க மொத்தம், அவர் வந்துட்டு அந்த 66 அவுட் ஆஃப் 66 3 அந்த பக்கம் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறப்ப என்ன
பலம் வச்சு அவர் வந்து ஏடிஎம்கே கைப்பற்றுவாரு. நீங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து தொண்டர்கள் மனசுலலாம் வந்து நிப்பாரு, எப்படி அவர் தன்னை வந்து நிலைநிறுத்திக் கொள்வார் நீங்க நினைக்கிறீங்க? எப்பவுமே வந்து சேஃப் கேம் விளையாடிதான் பழக்கம். சரி, அவர் சேஃப் கேம் விளையாடி எப்பவுமே பின்னாடி தானே இருக்கிறாரு, அது அட்லீஸ்ட் வின் பண்ண பரவாயில்லையா? அவரு சேஃப் கேம் விளையாடி அவரை பொறுத்தவரை அந்த பொசிஷன் வின்னா இருந்திருக்கு. சரி, நம்பர் டூ பொசிஷன் சரி இன்னைக்கு ஓகே. ஆனா இன்னைக்கு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு அவர் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சார். அப்படி பார்க்கும்போது எல்லா இடத்துலயுமே நீங்க சொல்லும் போது சேஃப் கேம் ஆடி நம்பர் டூவா தானே இருந்திருக்காரு. இல்ல இல்ல, இத்தனை நாள் அவருக்கு நம்பர் ஒன் தேவைப்படல. இன்னைக்கு என்ன ட்ரை பண்ணாரு கிடைக்கலன்னு சொல்லலாம், அது தேவையே படலன்னு நான் நினைக்கிறேன். எப்படி சரி, நீங்க யோசிச்சு பாருங்களேன். இல்ல இல்ல, நான் ஒரு நிமிஷம் இருக்கு, அஞ்சு வருஷம் அப்படியே பின்னாடி போலாம். அது அஞ்சு மேடம் நம்பர் டூல இருந்தாரு. ஓகே, டூல இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சசிகலா மேடம் வந்து ரிவோல்ட் பண்ணாரு. சரி, அப்பயும் ஆனா ஆக்சுவலி அந்த அன்னைக்கு சும்மா இருந்தாலே அவர் தான் சீஃப் மினிஸ்டர். இன்னைக்கு அவர் பாட்டு. சரி சரி சரி, அது ஒரு விஷயம். ஓகே, இபிஎஸ் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தர்ம எழுதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அந்த நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் இடம் சேரலனா ஓபிஎஸ் பொலிட்டிக்கல் கரியர் க்ளோஸ். சரி, அந்த நேரத்துல அவரோட வின்னபிலிட்டி என்னவா இருந்தா பொலிட்டிக்கல் கரியர் காரணம். அன்னி நிலைமைக்கு கிட்டத்தட்ட டூ லீவ்ஸ்க்கு அங்கீகாரமே அவங்க தான் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்து அதனாலதான் இபிஎஸ் போய் சேர்ந்தார். இஃப் ஐம் நாட் ராங். இல்ல இல்ல, நீங்க வந்து நான் திருப்பி வந்து இந்த பாயிண்ட்க்கு வரேன். பொலிட்டிக்கல் அப்ரிசியேஷனும் பொலிட்டிக்கல் இதுவும் வேணும்னா அன்னைக்கு யூபிஎஸ்க்கு அன்னைக்கு ஓபிஎஸ்க்கு வந்து யூபிஎஸ் சேரணுன்ற அவசியம் இருந்தது. சரி சரி, இன்கேஸ் வந்து ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்திருந்தால் 65 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அவரோட சீட் ஜெயிக்கிறது கஷ்டமா வரும். ரொம்ப அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சார் அவரை வந்துட்டு ஒரு 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 கட்சியினுடைய அது 1.5 கோடி தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க அவரை கொண்டு வரீங்க? நீங்க இங்க பாருங்க, தொண்டர் இந்த எல்லாத்தையும் விடுங்க. இன்னைக்கு நேரத்துக்கு பைலா ஸ்டாண்டிங் வித் ஓபிஎஸ். சரி, என்ன பைலா சொல்றீங்க? ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர். சரி, இப்போ ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அந்த நீங்க டிராவிடன் ஆங்கர் மாதிரி மத்தவங்க பேசக்கூடாத மாதிரி பண்ணாதீங்க. சரிங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு போஸ்டிங் இருக்கு, அது ரெண்டு தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. கண்டிப்பா டிசைட் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எந்த இடத்துல ரிவோல்ட் ஆரம்பிக்குதுன்றத நான் சொல்றேன். ஓபிஎஸ்கே இபிஎஸ்க்கும் அவர் பட ஒரு ஓரமாக நடந்துட்டு இவர் பட ஒரு ஓரமாக தான் நடந்துட்டு இருந்தார். கடந்த மாதத்துக்கு அதாவது ஏப்ரல் மாதம் மே மாதம் இது ஒரு போராட்டம் நடத்தப்படும் சொல்லிட்டு இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே வந்து அனௌன்ஸ் சொத்து வரி உயர்வுக்காக அந்த போராட்டம் நடக்கல. சரி, அந்த போராட்டம் நடந்தது இவங்க சைடில் நடக்கல, ஓபிஎஸ் சைடில் நடக்கல. ஏன்னா இவங்க நீ பண்ணால் நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணால் நீ பண்ண மாட்டேன்றது இருந்திருக்காங்க. இன்னொரு இன்சைட் நியூஸ் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஒரு ஆண்டு ஆட்சிக்கு எதிராக வந்து பிஜேபி போராட்டம் பண்ணிச்சு கிட்டத்தட்ட. அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து தமிழகம் தழுவி ஒரு போராட்டம் நடத்தணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. சரி, இன்ஃபேக்ட் வந்து பெரிய லெவலில் பண்ணணும் அப்படி. ஏன்னா வந்து ஒரு வருஷமா அவங்க செயலே படலை அப்படின்ற ஒரு ரிமார்க்ஸ் வந்து அதை வந்து இது பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. சரி, அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போடவில்லை. ஓகே, அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். அது வந்து ரிவோல்ட் ஆறாங்க. ஓகே, ஏன் ஓபிஎஸ் கையெழுத்து போடல அப்படின்றாங்க. அதற்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அவரோட தம்பியோ அண்ணாவோ வந்து சசிகலா மேடமும் மீட் பண்றாங்க. சரி, அதே ஒரு 6 நாள் கழிச்சு அவருடைய சன் வந்து என்ன பண்றாரு, சிஎம் மீட் பண்றாரு. சிஎம்ஐ மீட் பண்றது தப்பான்னு கேக்குறாங்க எல்லாரும். தப்பு கிடையாது, ஆனா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது இவர் எவ்வளவு வாட்டி போய் வந்து இந்த எங்க தொகுதியில் இது பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. சரி, அதுக்கப்புறம் ஆட்சி சிறப்பா நடந்துட்டு இருக்குன்னு வேற ஒரு கமெண்ட் வேற சொல்லியிருக்காரு. இந்த மூணு இடம் தான் வந்து ரிவோல்ட் ஆகுது. சரி, எல்லாருக்கும் சரி, ஓகே சார், எல்லாமே ரைட்டு, எனக்கு புரியுது. ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் யாரு, ஏடிஎம்கே வந்து யார் வந்து விரும்புறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே விரும்புறவங்க கிடையாது, திமுக எதிர்க்கிறவங்க தான். திமுக எதிர்க்கிறவங்க தான் வேற வழி இல்லாம. அந்த விஷயத்துல எடப்பாடி அவர்கள் ரொம்ப துல்லியமா பண்ணி ரொம்ப கிளியரா இருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு எடப்பாடி சார் நிக்கிறாங்க எல்லாரும். ஓகே, இல்ல இப்போ எனக்கு இந்த சட்ட விதிகள் பத்தி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த 5 ஆண்டு காலங்கள் முடிவடைந்து விட்டது அப்படின்ற மாதிரி சிவி சண்முகம் வந்து சொல்லியிருந்தாரு. கரெக்டா 2022 இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த 2022 கிட்டத்தட்ட செப்டம்பர்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அந்த செப்டம்பருக்குள்ள இவங்க பொதுச் செயலாளருக்கான தேர்தலை நடத்துவதற்கான ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இப்போ என்னன்னா, அவங்க இடைக்கால பொதுச் செயலாளர் வந்து தேர்ந்தெடுத்துறாங்க, அடுத்தது பர்மனன்ட் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சட்டமே செல்லாது அப்படின்றப்போ ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளரும் இல்லை, இணை ஒருங்கிணைப்பாளரும் இல்லையே, இப்போ பொருளாளர் இல்லையே, இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் தான் இப்போ பொருளாளராகவும் போட்டிருக்கிறாங்க. சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாது அப்படின்ற கோர்ட் ஜட்மெண்ட்டையும் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். இப்போ இவரும் கோர்ட்டு நீதிமன்றத்துக்கு முறையிட போனார்னா, இவங்க அந்த 5 ஆண்டு காலங்கள் முடியறதுக்குள்ளாரே இவங்க பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ ஓபிஎஸ் லீகலாக பேட்டில் பண்ண முடியாது. முந்தா நேத்தி அதாவது 11 நடந்தது மண்டே அன்னைக்கு அன்னியோட ஓபிஎஸோட பொலிட்டிக்கல் சாப்டர் க்ளோஸ்ட். ஓகே, முடிஞ்சு போச்சு. ஓபிஎஸ்ன்ற ஒரு சாப்டர் எதுவுமே கிடையாது. அவருக்கு இருந்த கேம் எல்லாம் விளையாடிட்டாரு. ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்காரு,
கட்சி அலுவலகத்துல போய் முக்கியமான ஆவணங்கள்ல நிறைய எடுத்துட்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஓகே, அது என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, அன்னைக்கு வந்து போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அன்னைக்கு நடந்தது பாத்தீங்கன்னா, பதினொன்றாம் தேதி அரெஸ்ட் ஆனது பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் வந்து போலீஸ்காரன் விட்டாங்க. சரி, இபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. சரி, உங்களுக்கு அப்ப என்ன ஆயிடுதுன்னா, திமுக தொடர்ந்து திமுகவோட கனெக்டிவிட்டி இருக்கு ஓபிஎஸ்க்கு அப்படின்ற எண்ணம் வந்து எண்ணமோ கோர்பாடு செயல்பாடு இருக்கு. சன் டிவில பூரா ஓபிஎஸ் என்ன பண்றதா போட்டு இருக்காங்க. நேத்து கூட வந்துட்டு இவங்க கிரியேட் பண்ற தம்ப்நெயில் எல்லாமே வந்துட்டு ஓபிஎஸ் ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு பிளண்டாவே தெரியுதுங்க. சரி, அதிமுகன்ற கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாருன்னா, பேசவே உடையும் போது எதிர்கட்சி நடத்தணும் பேசன்றது ஓபிஎஸ் சைடுல இருந்தா உடையுதோ அந்த சைடு ரொம்ப வலுவா இருக்கிறாங்களோ அந்த சொல்ற ஓபிஎஸ் சைடுல உடையனால தான் ஓபிஎஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு நிக்க முடியலன்ற யாருமே இல்லன்ற ஏன் சார் அவர் தர்மம் இருந்த பண்ணும் போது அவரோட முதல்ல வந்து சேர்ந்த ஆள் பொன்னையன். ரெண்டாவது வந்து சேர்ந்த ஆள் வந்து மாஃபா பாண்டியராஜன். மாஃபா பாண்டியராஜன் இல்ல பொன்னையனும் இல்ல இன்னைக்கு பொன்னையன் வந்து நேற்று ஆடியை கேட்டி
சரி, இன்னி நிலைமைக்கு இன்னைக்கு இபிஎஸ் தான் வந்துட்டு அப்படின்ற மாதிரி நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. இப்போ இதற்கப்புறம் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தானே வந்து பார்க்கலாம். இல்ல இதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் பண்ண தப்பு என்ன தெரியுமா? இபிஎஸ்க்கு வந்து அல்வா மாதிரி இருந்தது விஷயம். சரி, நடுவில் வந்து சுனில வச்சு காங்கிரஸ் அவரை மீட் பண்ண வச்சதுன்றது எல்லா அவங்க இல்லைன்னு சொல்லலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சரி, அதுக்கு வந்து பிஜேபி ரிவோல்ட் பண்ணுது. இப்போ ஓகே ரிவோல்ட் பண்ணும், கன்ஃபார்மா பண்ணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா 2024 தேர்தலில் ரெண்டு திராவிட கட்சிகளும் என்ன எண்ணத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திமுக காங்கிரஸை கட்டி ஒன்றும் ஏடிஎம்கே பிஜேபி கட்டி ஒன்றுன்ற எண்ணத்தில் தான் இருக்கு. சரி, ரெண்டு திராவிட எங்களுக்கு ரெண்டு தேசிய கட்சியும் வேண்டாம், நாங்கள் தனியாக போகிறோம் ரெண்டு பேரும் அப்படின்ற எண்ணத்துக்கு வருவாங்கன்ற ஒரு ஸ்ட்ராங்கான இன்ட்யூஷன் எனக்கு இருக்கு. ஓகே, டிஎம்கே ஏன் வேணாம்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க அனைவரும் 10 சீட் கேட்பாங்க. யார் காங்கிரஸை 10 சீட் கொடுப்பாங்க கேட்பாங்க. 10 சீட்டுக்கு ஒன்றுத்து கூட ஒர்த்தான்னு எனக்கு தெரியல. சரி, இன்னி கூட ஒரு சீட்டு கூட ஒர்த்து கிடையாது, தனியாக இருந்தால் தேர் நத்திங். வேற பிஜேபி சைட்லேருந்து வந்து அஞ்சு சீட் தான் வாங்குவாங்க. அஞ்சுலேருந்து 8 சீட் வாங்க பார்ப்பாங்க. அவர் 15 கேட்பார், 5 லேருந்து 8 வந்து முடியும். அந்த 8 எதுக்கு நம்ம கொடுக்கணும், நம்ம ரெட்டையில வச்சு ஓட்டு வாங்குவோம். ஓகே அப்படின்ற ஒரு முடிவுக்கு ரெண்டு பேரும் போவாங்க. அதாவது ரெண்டு தேசிய கட்சிகளால தான் எங்களுக்கு ப்ராப்ளம். சரி அப்படின்னு சொல்லி ரெண்டு தேசிய கட்சிகளும் வெள்ள தரத்த ரெண்டு திராவிட கட்சிகளும் ஆணி வேறாக வேலை செய்யும். ஓகே, ஆனால் அதிமுக ஒரு எம்பி வேணும்னாலும் பிஜேபி தேவை, டிஎம்கே ஒரு எம்பி வேணும்னா காங்கிரஸ் தேவை, ஆனால் காங்கிரஸுக்கு டிஎம்கே தேவை. சரி, அதிமுக எங்கே ஜெயிக்கணும்னா இது மாதிரி பிஜேபி சப்போர்ட் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே, இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு, நம்ம வந்து விவாதிக்கலாம். இல்லை ஏன் சொல்கிறேன், கேமராவில் சொல்கிறேன், பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்னா பிஜேபி இல்லாமல் ஒரு எம்எல்ஏ கூட இனிமேல் அதிமுகவில் ஜெயிக்க முடியாது. ஓகே 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 ஓகே, இப்போ 2024 தேர்தல் பாஜகவிற்கு என்னென்ன வியூகங்கள் வந்து இருக்கிறது? 25 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறாரு. என்ன நம்பிக்கையில் சொல்கிறாரு அவர்? இன்னைய நிலைமைக்கு தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தமிழக மக்கள் மேலே இருக்க நம்பிக்கை, இன்னைக்கு ஒரு எம்பிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு வின்னபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வாக்குகள் வந்துட்டு ஒரு தொகுதிக்கு வந்து பெற வேண்டியது இருக்குது அப்படின்ற பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு திமுக கூட்டணி வலுவான நிலையில தான் இருக்கு. நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த கூட்டணி வந்துட்டு வலுவான நிலையில இருக்கு. தனியா 25 அப்படின் போது தனியா நிக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் பாஜக போகிறது அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் அவங்கள வந்து 25 சீட் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நாங்கள் தனியாக நிற்க போறோம் அப்படின்றதான் அண்ணாமலை பொருட்படுத்ததை நம்ம எடுத்துக்கலாம். இன்னி நிலைமைக்கு 25 சீட் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? சி, கட்சி தலைவரா வந்து எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ராமதாஸ் அவர்கள் தான் எல்லா வருஷமும் காமெடி பண்ணிட்டு இருக்காரு, எங்க கட்சி ஆட்சி அமைச்சர், எங்க கட்சி ஆட்சி அமைச்சர் அந்த காமெடி நடந்துட்டா இருக்கு. ஒரு வாட்டி தனியா ட்ரை பண்ணாங்க, அடி செம்மடி வாங்கினாங்க. இன்ஃபேக்ட் பிஎம்கே கரியர்லேயே பண்ண பிகெஸ்ட் பொலிட்டிக்கல் பிளண்டர் வந்து 2016 வந்து அன்புமணியை தனியா நிக்க வச்சதுதான். பட் அதோட அட்வான்டேஜ் வந்து ஜெயலலிதா மேடம் காச்சு, அது ஒரு விஷயம், அது வேற லீக். ஜெயலலிதா திமுக வரவிடாம தடுத்தாங்க பாமக, அது வேணா நம்ம சொல்லலாம். அந்த பாயிண்ட்ல ஒரு கட்சி தலைவரா என்ன பேசணுமோ அதை கரெக்டா பேசிட்டு இருக்காரு. சரி, அதற்கான பாசிபிலிட்டிஸ் கட்சி ஆட்சிக்கு வரணும், என்னுடைய கட்சி அதிக கண்டிப்பா சார். இப்போ இதே வந்து இல்ல, இதே வந்து நீங்க சொல்றீங்க பிஎம்கே சொல்றீங்க, இதே வந்துட்டு இன்னைக்கு பிஎம்கே இருக்கிற நிலைமைக்கு பாஜக இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு 1-2% இன்னைக்கு எம்எல்ஏ எண்ணிக்கையிலும் சரி, கடந்த தேர்தலில் நடந்த பர்சன்டேஜ்லயும் சரி, பிஎம்கேவும் பாஜகவும் ஒரே நிலைமையில தான் வந்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி பிஎம்கே வந்து நாங்க ஒரு 25 எம்பி ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும்? அதே நிலைமையில தான் பாஜகவும் இருக்கு. சி, நீங்க வந்து அண்ணாமலைன்ற ஒருத்தர் வந்து அந்த பிரஸ் மீட் எல்லாம் பேசி ரொம்ப ஃபேமஸ் ஆனோடனே அது வந்து உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் பண்ணிருக்கு. சரி, புரியுது. இதே பாமக சொன்னா இவங்க கிடக்குறாங்க இப்படிதான் எல்லா வருஷமும் சொல்லிட்டு இருப்பாங்கன்றது தெரியும். அண்ணாமலை
நியூ லீடர்னால ஓகே அண்ணாமலை தான் சொல்றாருப்பா என்ன பண்றாருப்பா அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் உங்க க்வெஸ்சன். என்ன பொறுத்தவரையும் அண்ணாமலை அவர்கள் 8 MP 5-லேருந்து 8 MP கொண்டு வந்தாலே அது அவருக்கு மிகப்பெரிய வெற்றி. ஓகே தனியா நின்று 2 MP கொண்டு வந்தாலே அவருக்கு மிகப்பெரிய 1 MP கொண்டு வந்தாலே மிகப்பெரிய வெற்றி. 25-லேருந்து 1-2-8 போயிட்டு இல்ல அப்படி 25-லேருந்து 1-2-8 போல அதாவது ஒரு 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 எக்ஸாமுக்கு 100 மார்க் மேக்ஸிமம். சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 100 மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சரி ஆனா அந்த எக்ஸாம் அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்கு. சில பேர் வந்து 5 வருஷம் க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துட்டு டக்குன்னு போய் 70 மார்க் சிம்பிளா அதாவது ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு வந்துருவாங்க. சரி சில பேர் வந்து டே அண்ட் நைட் படிப்பாங்க, படிச்சுட்டு 100 மார்க் எடுக்க பார்ப்பாங்க. சரி சில பேர் எப்படின்னா பாஸ் ஆனா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ணாமலை வந்து ஒரு பிரைட் ஸ்டூடெண்டா இருக்காரு, அவர் கட்சி ரொம்ப பிரைட்டா இருக்கு தமிழ்நாட்டுல, உள்ளாட்சி தேர்தலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அதனால வந்து ஃபுல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுல அது அவர் எய்ம் பண்றாரு, ரிசல்ட் வரல, உனக்கு எலெக்ஷன் டைம் இருக்கு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி நான் 1-8-3 சொல்றது வந்து என்ன பொறுத்த ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா என்ன பொறுத்தவரையும் தனியா நின்று 1-3 ஜெயிச்சாலே பெருசு, கூட்டணியோட 8 நின்றாலே இட்ஸ் வெரி வெரி கிரேட் வின் தான் என்ன பொறுத்த பிஜேபிக்கு. இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, தாமரை இருந்தாலே ஓட்டு விழாதுன்னாங்க, பெரிய சிஆர் சரஸ்வதி மேடம் ஜெயிச்சிட்டாங்க. யாரை ஜெயிச்சாங்க, சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஜெயிக்காங்க. சுப்புலட்சுமி ஜெகதீசன் யார், பெரியார் பேத்தி, ஒரு பெரியார் பேத்தியே தோக்கடிச்சிட்டாங்க. சரி அப்புறம் என்ன, ஓகே ஓகே ஓகே. ஸோ இதற்கான அந்த பாஜகவை இல்லை இன்னைக்கு இந்த 1-2 அப்படின்றது 8 வச்சுப்போமே நம்ம நீங்கள் சொன்ன கணக்கில். ஆனால் அதற்கான அந்த களப்பணிகள் அப்படின்றது இருக்கா, நீங்கள் இன்னைக்கு பார்க்குறோம் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் அப்படின்றது தான் நீங்களே வந்து எடுத்துக்காட்டி சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், திருச்சியை தாண்டினா இவங்களோட பேஸ் நல்லா இருக்கு. சரி திருச்சியை தாண்டினா தட் இஸ் மதுரையில் நல்ல பேஸ் இருக்கு. கிருஷ்ணகிரியில் வந்து போராட்டத்துக்கு வந்து அதிகமாக வந்து ஆள் வந்தவங்க பாமக நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க கிருஷ்ணகிரி போராட்டத்தில். ஸோ இவங்க பாமக வன்னியரோட யூத் பேஸை உடச்சிக்கிட்டு இருக்காங்க, பிஜேபி வந்து நிறைய இடத்துல உடச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் மதுரைக்கு கீழே போய் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அதே மாதிரி சிட்டியில் பார்த்தீங்கன்னா சவுத் சென்னை வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தொகுதியாக இருக்குது. சவுத் சென்னைக்கில் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருந்து ஒரு நல்ல இது இருந்தால் ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. இவங்க எய்ம் பண்ணுறதே வந்து மதுரைக்கு ஐ மீன் திருச்சி கீழே இருக்கிற ஊர் தான், அதில் கன்னியாகுமரி இன்னும் அது வந்து அழகாக ஜெயிக்கக்கூடிய சீட்டு, அவங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணால் ஜெயிக்கக்கூடிய சீட்டு. இந்த சைடு வந்து இந்த சிவகாசி பெல்ட்டும் வந்து நல்ல இது. திருநெல்வேலியில் நயனா நாகேந்திரன் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்றாங்க. எம்எல்ஏ இஸ் பர்ஃபார்மிங் வெரி குட்ன்றாங்க. அவர் அந்த ஊரில் பண்ணையாரம் தான் கூப்பிடுவாங்க, பண்ணையாரம் வந்து நல்லா தான் பண்ணுறாரு அப்படின்றாங்க. ஸோ சி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பாசிட்டிவ்னஸில் போகிறாங்க. கனெக்டிங் த டாட்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது எப்படி கனெக்ட் பண்ண போகிறாருன்றது தான் அண்ணாமலை அரசு தலைவருக்கு வந்து பெரிய சேலஞ்ச். அதை கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இந்தந்த சீட்டு நம்ம சீட்டுன்னே முடிவு பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கன்றத நான் நினைக்கிறேன். ஓகே 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 ஓகே. இப்போது 2024 ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற ஒரு அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிஜமாலுமே அதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இன்றைக்கி ஏடிஎம்கே ஒரு ஸ்டெடி பொசிஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி அதிமுக கூட்டணியில் இருந்து ஆட்சிக்கு வருவாங்களா, இல்லை பாஜக தனியாக ஆட்சிக்கு வருமா, இல்லை அதிமுக ரெண்டுத்தையும் எதிர்த்து ஆட்சி கூறுமா, என்ன நிலையில வந்துட்டு இன்னைக்கு பாஜக வந்துட்டு? அது திமுக பொறுத்தவரையும் அது திமுக பொறுத்து தான் இருக்கு. உதயநிதி அவங்க எப்படி பொசிஷன் பண்றாங்க பொறுத்து தான் இருக்கு. இப்போ எப்படி ஆதித்ய தாக்கரேயோட பொசிஷன் வந்து அவர்ஷன் ஏற்படுத்தோம் சிந்தே டீமுக்கு, அந்த மாதிரி அவர்ஷன் ஏற்படுத்தாமல் உதயநிதி பொசிஷன் இருந்தா இங்கே அந்த மாதிரி எதுவும் பார்க்க முடியாது சார். எல்லாருமே வராங்க, முதலமைச்சரை பார்த்து கும்பிட்றாங்க, அடுத்து உதயநிதி தானே பார்த்து கும்பிட்டு போறாங்க. கும்பிடுறது எப்போ அங்கே பார்த்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கிற மாதிரி சார். இல்லை நீங்கள் வர ஆதித்ய தாக்கரேக்கு செம்ம அக்செப்டன்ஸ் இருந்தது. ஓகே இல்லை அவர் ரொம்ப நம்ம ரெண்டு இல்லை நானே இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுறேன். முதலே அக்செப்டன்ஸ் வந்து அவருக்கு 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 ட்ரை பண்ணாங்க, எல்லாமே பண்ணி எல்லாமே பண்ணாங்க. அக்செப்டன்ஸ் வேற, தனக்கு கிடைக்கிறதுன்ற ஒன்று வேற. சரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் 30 வருஷமாக கட்சியில் இருக்கீங்க, நாளைக்கு வந்து உதயநிதி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு 5 வருஷம் கட்சிக்கு உழைச்சவனுக்கு சீட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி அங்கே தான் அந்த ரிவோல்ட் ப்ராசஸே ஆரம்பிச்சு. அவர் வரும்போது அந்த ரிவோல்ட் நடந்திருக்குமே சார், அப்போ நடக்கலையே சார். இதுக்கப்புறம் எப்படி நடக்கும், ரிவோல்ட் இல்லைன்றதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார்? இப்போது உதயநிதி அவர்கள் 2017 கட்சிக்கு வராரு, 2019 இளைஞர் அணி செயலாளராக வராரு, 2021 திருவல்லிக்கேணியின் நாடாளுமன்ற சார் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. இங்கே வந்து ஒரு ரிவோல்ட் வந்திருக்குமே சார். இத்தனை நாளாக வந்துட்டு நாங்களாம் வந்து இளைஞர்கள் இருந்தோம், ஏன் எங்களுக்கு தலைவர் பதவி கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாமே சார். சரி நான் இங்கே திருப்பி வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, உதயநிதியே வந்து அவங்க பொசிஷன் பண்ணுறாங்க, பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பொசிஷன் பண்ணுறாங்க. சரி ஸ்டாலின் இஸ் கீப்பிங் உதயநிதி இன் இஸ் ஆர்ம்ஸ். சரி இன் இஸ் பாம்ஸ், அதை கையிலே வச்சு தாங்க. எங்கேருந்து ரிவோல்ட் வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சிடிஎஸ்டே தான் வரணும். ஓகே நாளைக்கு சொல்ல முடியாது, பிடிஆரே வந்து ரிவோல்ட் போனால் பண்ணலாம் சார். அவரே சார் இப்போ இன்றைக்கி எல்லாருமே பார்க்கும் சார், எல்லாருமே ஒரு டைனாஸ்டா தான் சார் வந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு இதுவாக இருந்திருக்கிறாரு. டைனாஸ்டிஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே பட் டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே போட்டு நீங்கள் எடுத்துக்கு பாருங்களேன். கலாநிதி வீராசாமி, துரைமுருகன் பையன், பொன்முடி பையன், இன்னைக்கு எல்லாருமே அரசியலில் இருக்காங்க சார். நீங்கள் சொல்கிற எல்லாருமே அரசியலில் இருக்காங்க சார். பட் இதில் என்ன ஆகும்னா,
அவங்க அப்பா இருக்கார்ல, இப்போ ஓபிஎஸ்க்கு டைனஸ்ட் அவருடைய பையன், அவன் பையன் ஓபிஎஸ்க்கு பிரச்சனை அவன் பையனால தான் சார். அந்த மீட்டிங் நடக்கலன்னா கூட விட்டுருப்பாங்க சார். சரி, அதே தான் பிரச்சனை இங்கேயும் வருது உதயநிதிக்கும். பட் உதயநிதிக்கு வந்து என்ன என்ன ப்ராப்ளம், சரி ரெண்டு விஷயம் உதயநிதியை பொறுத்தவரையும். ஒன்று, பயங்கர ஸ்மூத் ட்ரான்சிஷனாக இருக்கும். சரி, அதாவது என்னன்னா, இது ஸ்டாலின் கூட நடக்காத ட்ரான்சிஷன் வந்து உதயநிதிக்கு ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கலாம். ட்ரான்சிஷன் இல்லைன்னா ஒரு ஒரு பயங்கர அவர்ஷனில் ஒரு ட்ரான்சிஷன் நடக்கும். சரி, அன்டில் அன்லஸ் ஸ்டாலின் இருக்கிற வழியும் உதயநிதிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, இது வந்து போஸ்ட் எப்படி போஸ்ட் கலைஞர் பீரியட் சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்களோ ஸ்மூத்தாக தான் இருந்தது. கலைஞர் டு ஸ்டாலின் வந்து இட்ஸ் வெரி ஸ்மூத் ட்ரான்சிஷன். பட் ஸ்டாலின் பொறுத்த இல்லைன்னா இஸ் ஒர்க் ஃபார் அ லாங் டைம். சரி, உதயநிதி சாருக்கு அது இருக்கா அப்படின்றதான் க்வெஸ்சன். இல்லை, இவ்வளோ நாள் வராத அந்த எதிர்ப்பு, அதான் என்னோட கேள்வி, இவ்வளோ நாள் வராத அந்த எதிர்ப்பு இன்னைக்கு நாளைக்கு மினிஸ்டராக போனாலும் யாருமே வந்துட்டு எதிர்க்க மாட்டாங்க அப்படின்றதா வந்துட்டு என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது அப்படின்றது. ஏன்னா அவங்க தே ஹவ் அக்செப்டட் எவ்ரி திங் அப்படின்றது. ஏன்னா அங்கே ஃபோல் கண்ட்ரோல் வந்து அந்த ஃபேமிலி தான் அப்படின்றது. எல்லாத்துக்கு மேலே சுப்ரீம் பாஸ் வந்துட்டு இருக்கிறாரு, அவர் அவரோட கை கண் பார்வை வந்துட்டு இருந்தாலே போதும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ நாள் இல்லாத எதிர்ப்பு நாளைக்கு அவர் ஒரு ஒரு மந்திரியாவோ இல்லை ஒரு ஒரு பார்ட்டியில் ஒரு முக்கியமான பொசிஷனுக்கு வரும்பொழுதோ அவருக்கு எதிர்ப்பு வரும்னு உண்மையிலுமே நினைக்கிறீங்களா? முக ஸ்டாலின் இருக்கும் வரை உதயநிதி அவர்களுக்கு என்ன நடந்தாலும் அது அவருக்கு பிரச்சனை ஆகாது. சரி, எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்ஃபேக்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ட்ரான்சிஷன், ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்கும். உதயநிதி அவர்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, இஃப் சபரீசன் வாண்ட்ஸ் டு பி இன் தி பொசிஷன். இல்லை, சுப்ரீம் பாஸ்னு சொன்னேன், நான் சபரீசனை தான் சொன்னேன். அந்த அந்த பிரச்சனை வரும்போது உதயநிதியா சபரீசனா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும்போது, சபரீசன் அவர்களோட கனெக்டிவிட்டி பற்றி இங்கே இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. அது வந்து பெரிய கனெக்டிவிட்டி. அந்த கனெக்டிவிட்டி அவர் திமுகவின் ஒரு சசிகலா மாதிரி கிட்டத்தட்ட அதான் அவர் தான் ஆட்சியே பண்றாருன்னு கிட்டத்தட்ட. அந்த கனெக்டிவிட்டி வரும்போது எய்தர் உதயநிதியை வந்து சும்மா உட்கார வச்சு இவர் கேம் ஆடுறாரா, இவர் வந்து பப்பட் ஷோ பண்ண போறாரா உதயநிதி வச்சுட்டு, இல்லை இவரே களத்துக்குள்ள இறங்குறாரா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன். இவர் களத்துக்குள்ள இறங்குறாருன்னா, சபரீஷன் இறங்குனாருன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் அவரை வந்து கையில் எடுக்க போற ஆள் வந்து ஒன்று செந்தில் பாலாஜி, இன்னொன்று வந்து பிடிஆர் தேகராஜன். சபரீஷன் இவங்க ரெண்டு பேரும் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் நண்பர்கள் எல்லாமே. பட் இதெல்லாம் வந்து என்ன பொறுத்தவரையும் இன்னைக்கு தேதியில் வியூகங்கள் அடிப்படையில் பேசுகிற பேச்சு. ஓகே, இப்படியா இருக்கலாம், அப்படியா இருக்கலாம், இல்லை நடக்காமல் கூட போகலாம், உதயநிதியாக இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போகலாம். பட் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கனிமொழி மேடம் என்ன பண்ணுறாங்கன்ற பிரச்சனை. ஆனால் எப்படி அதிமுகக்கு ஒரு ஓபிஎஸ்ஸோ திமுகக்கு ஒரு கனிமொழி ஆகிட்டாங்க. அதிமுக ஓபிஎஸ்ஸாவது பரவாயில்ல, ஒன்று ரெண்டு இடத்துல வந்துட்டு தர்மத்தெல்லாம் பண்ணாரு அப்படி அப்படின்ற மாதிரி கனிமொழி மேடம் வந்து ரொம்ப சைலண்டாக தான் இருக்கு. அதிமுக அவங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ட் ஆகிற மாதிரி, அவங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ்ல ஒரு எம்பியாக தானே சார் செயல்பட்டு இருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுல வந்து தலையிடுற மாதிரியே தெரியல நமக்கு. அந்த டைனாசிட்டியில உதயநிதி அவர்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கோ, நம்ம சபரீசன் சாருக்கு எப்படி வாய்ப்பு இருக்கோ, அதே மாதிரி கனிமொழி மேடமுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, சான்ஸ் இருக்கு. ஓகே, இல்லை இல்லை சார், இன்னைக்கு ஏற்றுக்காதுன்றது அது அவங்க தொண்டர்களை பொறுத்து. ஓகே ஓகேவா, ஆனால் வாய்ப்புகள் யார் யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணலாம்னா இது ஒரு ஒரு சான்ஸ் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் ஃபேமிலி யாருக்காவது வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? செந்தில் பாலாஜி போன்றவர்கள், திமுக பத்தி பேசிட்டு இருக்கு, செந்தில் பாலாஜி போன்றவர்கள் இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஈவன் இப்ப செந்தில் பாலாஜி சாரோ வேற யாரோ வந்து மூவ் பண்ணணும்னு நினைச்சா கூட இதை தெரியல. எனக்கு சபரீசன் ஓகே இல்லாம அவங்களும் கேம் சார், ராஜா இருந்தால் தானே சார் செஸ் ராஜாவே இல்லாம வந்து பூஜா எல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, 2024 கூட்டணி எப்படி அமையும்? இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நீங்க சொன்னீங்க, திமுக வந்து காங்கிரஸ் வந்துட்டு ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவாங்க, ஒரு சீட்டு கூட தரமாட்டாங்க அப்படின்னு, ஒரு சீட் தந்தாலும் ஜெயிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி காங்கிரஸை வந்து கழட்டி விடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பல காலமா வந்து பல அரசியல் அமைச்சர்கள் பல அரசியல் நோக்கர்கள்லாம் வந்து சொல்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். என்ன நடக்கும் 2024 அதிமுக பாஜக கூட்டணி முதல்ல வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. என்ன நடக்கும்? சி, முதல் திமுக வரும். திமுகவில் வந்து ரெண்டு கம்யூனிஸ்ட் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணும். திமுகவோட ஒரு சீட்டு கொடுத்தாலும் வச்சுக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிடும். அவங்க வந்து எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து வெளில வந்து ஏடிஎம்கேட அரசியல் பண்ணணும், அவங்க பாஜகவை கட்டி விடணும் ஏடிஎம்கே. ஆனால் ஏடிஎம்கே ஒரு தர்ம சங்கடமான விஷயம் என்னன்னா, லீடர் ஃபேக்டர் இல்லை, ஒரு பெரிய லீடர் இல்லாதனால ரெட்டில் வித் அதர் ஃபோர்ஸஸ் அவங்க தான் யுனைட் பண்ணணும். சரி, லைக் தாமரை இருக்கிறவங்கலாம் தேமுதிக பாமக இவங்க, தேமுதிக என்ன சார் 0.2% ஓட்டு தானே சார் அப்படின்லாம், தேமுதிக தனியாக இருந்தால் 0.2, 0.5,
ஆனால் தமிழ்நாடு முழுக்க பார்க்குறோம் எல்லா பூத்துலேயும் ஓட்டுருக்கு. சரி, எல்லா பூத்துலையும் தேமுதிகாவுக்கு ஓட்டுருக்கு. அந்த மாதிரி ஓட்டு பாமக கூட கிடையாது. பாமக அந்த இடத்துல உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக ஒரு 5% ஓட்டு வாங்கி கொடுக்கும். ஸோ இதே கான்செப்டில் தான் போகும். இப்போ பிஜேபிக்கும் கிட்டத்தட்ட எல்லா பூத்துலையும் ஓட்டுன்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு இந்த இந்த ஒரு எலெக்ஷனில் வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து நம்ம அதை ரிவோல்ட் பண்ணுறதுக்கும் இதுக்கு ஒரு இது இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் அவங்க மற்ற கட்சிக்கு மிஸ் பண்ணுற ஓட்டை இங்கே வரணும். ரெண்டாவது வந்து ஓபிஎஸ்க்கு ஓட்டிருக்கான்னு கேட்டால் தனியாக ஓட்டே இல்லை. தனியாக எந்த இது பண்ணாலும் ஒன்றும் எதுவுமே கிடையாது. ஆனால் பாஜக என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னா இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் எல்லாத்தையும் யுனைட் பண்ண ட்ரை பண்ணோம். ஏன் அதை ட்ரை பண்ணும் அப்படின்னா திமுகன்ற ஒரு பெரிய ஃபோர்ஸை நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் யுனைட்டடாக இருக்கணும். 25 சீட்டு திடீர்னு வேலை போச்சுங்க. ஒன்றா நின்றுருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 5% வந்துருக்கு, 2%, 3% ஓட்டு வந்திருக்குன்றாங்க. சரி, அப்போ 3% ஓட் ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்க தனித்தனியா நிப்போம், நாங்க உங்களுக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆதரவு தரோம் அப்படின்ற சொல்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இருக்கு. அதே 2026லயும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2024ல இங்க பாருங்க, ஒன்ஸ் அந்த கூட்டணி உடஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரி உடஞ்சதுன்னா அதை சேர்க்கவே முடியாது. ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியே இல்லை சார், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேற பிஜேபி ஓட் ஏடிஎம்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரி, இங்கே பிஜேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர். அதுதான் இப்போ ஆப்போசிஷன்ல இருக்க கூட்டணிக்கு ஒரே கெமிஸ்ட்ரி என்னன்னா மோடி எதிர்ப்பு. விஜயகாந்த் வந்து ரொம்ப நாளா சைலண்டா இருக்காரு, உடம்பு சரியில்ல, அதெல்லாம் விஷயம். பிரேமலதா மேடம் ரொம்ப சைலண்டா இருக்காங்க அந்த இதுல. சரி, நெக்ஸ்ட் யாரு என்ன அப்படின்னு நம்ம பாக்குறோம்ங்களேன். அடுத்து பாமக வருவோம், அவர் வந்து ஐயா வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 10 மாசம் மட்டும் தான் பேசுவார், சொல்லி பேச மாட்டார். ஏன்னா இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா, யாரு என்ன நமக்கு எப்படி செய்யறாங்கன்னு பாத்துக்கிட்டே பொதுநலத்தெல்லாம் ஆனால் அந்த என்டிஏ டீம் ஒர்க் அவுட் ஆனாலும் ஸ்டாலின் எதிர்ப்பை கட்டமைக்கணும். அந்த ஸ்டாலின் எதிர்ப்பை எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் திமுக ஆட்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே ஒரு அவர்ஷனை கொண்டு வந்துருமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. தமிழ்நாட்டை பற்றி பேசணும், கொஞ்சம் தேசிய அளவில் வந்து பேசிட்டு வரோம். 2024 மோடியை வந்து யார் எதிர்க்க போறா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து 2024 அவர் தான் பிரைம் மினிஸ்டர், அவருக்கு அவரே காம்படிஷன். ஓகே, 2024 அவர் தான் பிரைம் மினிஸ்டர், எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறாங்கன்றது தெரியல. சரி, நான் ஒரு முக்கிய பாஜக பள்ளிகிட்ட பேசும்போது சென்ற முறை ஜெயிச்சதோட எனக்கு அட்லீஸ்ட் 10% சீட்டாவது எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டிருக்காங்க. சரி, அதாவது அவங்க அதாவது ஆஸ்திரேலியன் 2003-2004 இருக்கிற ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி இருக்காங்க அவங்க. ஓகே, அதாவது ஒரு பயங்கர ஒரு இதுவாக இருக்காங்க அவங்க, எக்ஸ்ட்ரா ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டெல்லாம் இந்த வாரட்டி ஜென்ரலாக வந்து சென்ட்ரல் பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு எப்போவுமே 0-1 தான் வைக்கும். வந்தால் வரட்டும் வராட்டி போட்டோம் அப்படின்னு ஐடியா தான், ஏன்னா மற்ற ஸ்டேட்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இந்த வாட்டி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கப்படுறதாக எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. ஓகே, இவ்வளோ சீட் நீங்கள் ஜெயிச்சு தரணும், எனக்கு என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது அப்படின்னு. ஏன் அந்த 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 டார்கெட் இப்போ வந்திருக்கு அப்படின்னா, அண்ணாமலைன்ற ஒரு ப்ராமிசிங் லீடர் பிஜேபியில் இருக்கிறதுனால, அதாவது அண்ணாமலை இத்தனை நாள் செயல்படாத ஒரு பிஜேபி இப்போ செயல்பட வச்சுட்டு இருக்காருன்ற ஒரு இதில் தமிழிசை அக்கா வந்து வேற மாதிரி பண்ணாங்க. தமிழிசேகாக்கு என்ன சேலஞ்ச் இருந்ததுன்னா பிஜேபி இருக்குன்றத சொல்றதே அவங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருந்தது. தாமரை மலரும் தாமரை மலரும்னு சொல்லி ஒரு பேஸ் செட் பண்ணாங்க. முருகனை வந்து அந்த டைஸை வந்து மூவ் பண்ணாரு. சரி, அந்த டைனமிக் அது டைனமிக்கான மூவ்மெண்ட்டை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சக்தியாக மாற்றுறது வந்து அண்ணாமலைன்ற ஒரு பெரிய ஃபோர்ஸ் தான். அண்ணாமலை மோடின்ற காம்பினேஷன் வந்து தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்றதுல நானுமே ரொம்ப ஆச்சரியத்தோட 2024 காத்திருக்கேன். ஆஸ் அ சிட்டிசனாக நான் ஓட்டு போட்டு வந்துடுவேன் தாமரைக்காக. ஓகே 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 ஓகே. இப்போ காங்கிரஸ் அதனுடைய நிலைமை வந்துட்டு எவ்வாறு இருக்கும்? இல்லை நீங்கள் அது வந்து உதறி தள்ளிட்டு போக முடியாத ஒரு கட்சியாக தான் வந்துட்டு உதறி தள்ளி போகக்கூடிய கட்சி தான் அது. ஓகே,
எப்போ யூபியில் பிரியங்கா காந்தியை வச்சு அவங்களால ஜெயிக்க முடியலையோ, இருந்த ஒரே ஹோப் பிரியங்கா காந்தி மாதிரி எனக்கே ஹோப் இருந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு. எலெக்ஷன் க்ளோஸாக கிட்ட போக 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 தெரிஞ்சு போச்சு. நானே இன்ஃபேக்ட் உங்களோட தினமலையில் ஒரு இன்டர்வியூ சொன்னேன், ஒரு மகளிர் என்ன மகளிர் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா, மகளிர் செஞ்சாதானங்க மகளிர் ஓட்டு போடுவோம், எப்படி மகளிர் டேரெக்டாக ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு. மோடி கவர்மெண்ட்டில் நார்த் இந்தியாவில் இன்ஃபேக்ட் வந்து மகாராஷ்டிரா தாண்டி போனீங்கன்னா பிலோ பாவர்ட்டிலையும் ரொம்ப அதிகம். அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு பெண்கள் மனதிலும் மோடி குடிபோயிருக்கார். ஏன்னா அவங்க எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ மோடி அதை சால்வ் பண்ணியிருக்காரு. பாத்ரூமாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், ஒரு 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 சாதாரண குடும்பத்தின் பெண் தண்ணி எடுப்பது வந்து மிகப்பெரிய விஷயம். 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், பாதி பேரோட கால் வெட்டிக்கிட்டு அதெல்லாம் இல்லை இன்னைக்கு. அந்த அட்லீஸ்ட் வந்து எனக்கு வந்து போன வாரம் நான் பேசின ஒருத்தர் சொன்னார், நகராஜ் அட்லீஸ்ட் 750 மீட்டர்ஸில் ஒரு பைப் இருக்கு நகராஜ், விச் வாஸ் 5 கிலோமீட்டர்ஸ், 6 கிலோமீட்டர்ஸ். 750 மீட்டர்ஸ்ன்றது நான் மினிமம் நிறைய இடத்துல தெரு கொண்டே போட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுற இடம்லாம் இருந்தால் கூட 750 மீட்டர்ஸில் பைப் போட்டிருக்காங்கன்றாங்க. இன்டர்நெட் சர்வீஸு நான் ஜோக் பண்ணல, நான் இப்போ கேதார்நாத் போயிட்டு வந்தேன் லாஸ்ட் வீக்கு, நான் போனது ஃபுல்லாக மலைப்பகுதி, எல்லா இடத்துலையும் 4G வந்தது. ஓகே, மலை ஏறுற ஒரு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து நெட்ஒர்க் இல்லை. ஓகே, எல்லா இடத்துலையும் 4G வந்து. நான் எல்லாமே வீடியோ கால் பண்ணி எங்கள் அப்பாண்ட காமிச்சிருக்கேன், கேதார்நாத் கோயில் எங்கள் அம்மாவுக்கு லைவில் காமிச்சேன். ஓகே, சூப்பர் கால் லைவ், நல்ல இன்ஃபேக்ட். நான் சென்னையோட எனக்கு நல்லா இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கு, தண்ணி பேசிக் நீட்ஸ் வந்திருக்கு, ரேஷன் ஒழுங்காக கிடைக்குதுன்றாங்க. காங்கிரஸ் பீரியட்லாம் வந்து கெரோசினும் ரேஷனும் கிடைக்காது. அதே மாதிரி ரேஷனில் கொண்டு வந்து சில சேஞ்சஸ், சில ஊரில் வந்து ரைஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், சில ஊரில் கோதுமைக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், கொஞ்சம் நார்த் ஈஸ்ட் போக ஆரம்பிச்சுன்னா ரவைக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்தந்த ஊருக்கு என்னென்ன தேவைன்ற மாதிரி பார்த்து முடிவு பண்ணி இந்த மூவ் டு தட் லெவல். ஓகே, கொரோனாவில் அரிசி கொடுத்தது. ஓகே, நாங்களே வெளிநாடு, இதே இதே வந்து இன்னி வரைக்கும் வந்துட்டு இருக்கோம், இன்னி வரையும் வந்துட்டு தான் இருக்கு. இன்னி இதே வந்து அவங்க வந்து இதுல இருந்திருந்தாங்களோ, இப்போ என்ன வேற ஏதாவது கண்ட்ரில இருந்து பாகிஸ்தான்லயோ இல்லை ஸ்ரீலங்காலேயோ இல்லை தாய்லாண்ட்லயோ அவங்களா இருந்த ஆப்கானிஸ்தான்லாம் இருந்தாங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. சி, மோடியுமே வந்து கொரோனாவில் எல்லாமே நல்லா பண்ணிட்டான்னு சொன்னால் அதோட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. ஆனால் ஹி டிட் இஸ் பெஸ்ட். சில இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும், பட் அந்த டவுன்லேருந்து உடனே மீட்டர் பார்த்தீங்களா, அதுதான் அங்கே மோடி வந்து லீடராக வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் வந்து முதல்ல வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்களெலாம் நடந்து போகிறது, நடந்தே போனாங்க நிறைய பேர், உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது. நடந்து போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. வாட் இஸ் நெக்ஸ்ட்னு யோசிக்கும் போது எல்லாம் நடந்து போனாங்க, நடந்து போனார் மோடி, நடந்து போனாங்க மக்கள்னு சொன்னாங்களே, 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு இடம் போட்டு தங்குறதுக்கு இடம் போட்டு ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்ணாரு, அதை பற்றி யாருமே பேசலையே நீங்கள். 2 கிலோமீட்டருக்கு 5 கிலோமீட்டருக்கு பண்ணியிருக்காருங்க ஒரு கேம்ப். ஓகே, இந்த ரோட்டில் தான் நடந்து வராங்க, லெட்ஸ் அஸ் டூ அ கேம்ப். ஸோ இவங்க வந்தால் சாப்பிட்டுட்டு தள்ளி, அதாவது கொரோனா பீரியடு கிட்ட கிட்ட தங்க முடியாது, தள்ளி தள்ளி இருந்து தங்கி போடுறதுக்கு ஒரு இடம் பண்ணி கொடுத்துருக்காரு, மெடிக்கல் கேம்ப்பு நடக்க முடியலையா காலில் இருக்கா, ஓகே பண்ணு, அப்புறம் அங்கங்கே பஸ் ரெடி பண்ணார். ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜில் இஸ் டன் எவ்ரி திங். மக்களுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும், பிஜேபி கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். பிஜேபி கவர்மெண்ட் மக்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. அந்த ஒரு ரீசனுக்காகவே இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி கேம் ஃபார் ஹிம். சரி, அவருக்கு டஃப்பாக இருக்க போகிற ஸ்டேட் வந்து தமிழ்நாடு திருப்பி அகைன், அதே மாதிரி கேரளா, ஆந்திரா. ஆந்திரா ஐ திங்க் ஜெகன் இஸ் வித் அஸ், நான் அதை வந்து அதை நான் டஃப் ஸ்டேட்டுன்னு சொல்ல மாட்டேன். பிஜேபியே ஜீரோ ஜெயிச்சாலும் ஜெகன் வந்து ஃபைனலாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாரு. ஓகே, தெலுங்கானா வந்து அடுத்த அடி ரெட்டி வச்சு செய்ய போறாங்க. இவரை கேசிஆர் அவர் சும்மா இருந்தாலே இப்போ ஈஸியா விட்டுருப்பாங்க ஜெயிக்கிறதுக்கு. அவர் என்ன நினைச்சா நம்ம பொசிஷனே பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லி அகைன்ஸ்டா பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இவங்க முடிச்சிருவாங்க, அதுவும் ஒரு ஹெரிடிட்டரி பாலிடிக்ஸ் தான். ஏன்னா அந்தந்த ஊர்ல அந்த மாமா பையன் மாத்தா பையன் அவன் இவன் இது வரும்போது அங்கேயும் வந்து முடிக்க போறாங்க. இன்னும் இந்த வாட்டி முடிக்கிறாங்களா அடுத்த வாட்டி முடிக்கிறாங்களா, க்வெஸ்சன் ஆஃப் டைம், மேட்டர் ஆஃப் டைம், அவ்வளவுதான் வித்தியாசம். சரி சரி, ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி எங்களோட இவ்வளவு நேரம் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறிட்டு மீண்டும் ரொம்ப நன்றி தர்மா. ஐ திங்க் தொடர்ந்து தர்மா நிறைய ப்ரோக்ராம் நம்ம சேனல் காஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஒருத்தர் பார்ப்போம். நன்றி சார், நன்றி.